Hello friends, இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில நம்ம என்ன ரெசிபின்றதை பார்க்கலாங்க. நான் வந்து ஒயிட் ரைஸ் வடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் செஞ்சோம். ஆஃப்டர்நூன்லிக்கு வரதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு நான் தேங்காய் சாப்பிடணும் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக அவனுக்கு மட்டும்தான் நான் ரைஸ் வந்து ரொம்ப வெறவரையாக வடிக்கல. அவனால் சாப்பிட முடியாதது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வடிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தினை வந்துட்டு டொமேட்டோ புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி செம்மையாக இருந்தது. மார்னிங் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு தானியங்கள் வச்சு தான் வந்துட்டு ரெசிபி செய்கிறது நம்ம வீட்டில். அதுக்கப்புறமேட்டு கிட்டோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி மாதுளம் பழம் குட்டியாக இருந்தது ஸோ ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட ரெண்டு பாதாம் கொடுத்துருந்தேன். அவன் பாதாம் சாப்பிட மாட்டான் சரி டெய்லி பழகட்டும் அப்படின்றதுக்காக சும்மா ஒன்று ரெண்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம லஞ்ச் பேக் பண்ணலாம். அவ்வளோதாங்க, கித்தோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனுவோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.